அதியமான பார்க்க போற நம்ம அவ்வை பாட்டிக்கு என்ன சாப்பிட வேணும் அப்படின்னு அதியமான் கேக்குறாரு. நீ ராஜா சாப்பாட எனக்கு கொடுத்தா ஜாலியா இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்ல, அவங்க என்ன சொல்றாங்க, வரகரிசியும் புளித்த தயிரும் வழுதுணங்காயும் அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது வரகரிசினா ஒரு விதமான அரிசி, அதை நம்ம இன்னைக்கு சாப்பிட்டோம்னா ரொம்ப ஆரோக்கியமா இருந்திருப்போம். புளித்த தயிர் அப்புறம் வழுதுணங்காய் அப்படின்னு கேட்டாங்க. வழுதுணங்காய் அப்படின்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் பேசிக்கா ரிசர்ச் பண்ணி பார்த்ததுலதான் தெரியுது, கத்திரிக்காய் அப்படிங்கிறது. வழுதுணங்காய் தான் தமிழ்ல வந்து கத்திரிக்காய்க்கு பேருனா நம்ம ஏன் கத்திரிக்காய்னு கூப்பிடுறோம். இந்த வழக்கு தமிழ் நம்மள ரொம்ப உருப்பிடாம போக வச்சிருச்சு. அழகா பர்ஃபெக்டா சங்கத்தமிழே இது வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா, வழக்கு தமிழ் அப்படின்னு ஒன்னு இல்லாம சங்கத்தமிழே பேசிக்கிட்டு இருந்தோம்னா, பல அழகான நூல்கள் நல்ல நல்ல நூல்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம இப்ப சாதாரணமா புக் ஆனந்தவிடன் குமுதம் படிக்கிற மாதிரி படிச்சிருக்கலாம், நமக்கும் அறிவு வந்திருக்கும். என்ன சொல்றாங்க, ஆசார கோவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நூல் இருக்கு, ரொம்ப அழகான ஒரு காவியம். அதுல வந்து எப்படி சாப்பிடணும் என்ன சாப்பிடணும்ங்கிற மாதிரி நிறைய குறிப்புகள் இருக்கு, கொஞ்சம் கடுமையான தமிழ்ல இருக்கு. அதுல என்ன சொல்றாங்க, தலை தித்திப்பு கடை காய்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சாப்பாடு ஆரம்பிக்கும் போது ஸ்வீட்டோட ஆரம்பிக்கணும், முடிக்கும் போது கசப்போட முடிக்கணும் அப்படிங்கிறாங்க. நம்ம அப்படி சாப்பிடறது இல்லையே, நம்ம வந்து முதல்ல பீட்சா சாப்பிட்றோம், அப்புறம் திரமுசு, அப்புறம் வந்து சோக்கோலாவா கேக் தானே சாப்பிட்றோம். எதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்வீட் இதை சாப்பிடும்போது வாயில இந்த உமிழ் நீர் அப்படிங்கிறது சுரக்கும், அதாவது எச்சம் இருக்கு இல்லையா அது சுரக்கும், அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் டைஜஷன். எப்படி ஒரு பர்ஃபெக்ட் பிளான்டு ஃபுட்டு டயட் ஈட்டிங் ஸ்டைல் பாருங்க. ஆனா நமக்கு அந்த சங்க தமிழ் அவ்வளவா படிக்க தெரியல, பாதி பேருக்கு தமிழே தெரியல, இதுலயும் அந்த சங்க தமிழ் அழகான தமிழ் எல்லாம் வந்து நமக்கு படிக்க தெரியாம போனதுனால அதெல்லாம் நம்ம யாருமே கண்டுக்காம விட்டுட்டோம். ஆனா ஷேக்ஸ்பீரியன் அவனோட இங்கிலீஷ் கத்துக்க நம்ம எல்லாருக்கும் ஆசை. பயங்கரமான குளிரான நாட்டுல வயிற்றுல இருக்கிற பசி மூளைக்கு எட்டுறதுக்கே லேட் ஆகிற அளவுக்கு அவ்வளவு ஸ்லோ ப்ராசஸ் இருக்கிற நாட்டுல, சரி ஒரு மணிக்கு நம்ம நியாயப்படி சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சோம்னா, 12 AM போய் ஒரு சூப் ஒன்னு ஆர்டர் பண்ணோம்னா ஒரு அரை மணி நேரத்துல அப்பிடைசரா அந்த சூப் வந்து உதவி பண்ணும் இல்லையா. அதாவது உப்பும் இருக்கும், அதுல ஒரு புளிப்பும் இருக்கும், அது வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்மளோட மெரி அப்படி கிடையவே கிடையாது, நம்ம பசியோட தானே போய் உட்காடுறோம். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றியுனின் அப்படின்னு சொல்லியிருக்கான் வள்ளுவன். அப்படின்னா என்ன, இப்ப சாப்பிட்டது சிரிச்சிருச்சுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அடுத்த வாட்டி சாப்பிட போனே சொல்றான் அவன். கொஞ்சம் நல்ல தமிழ் தெரிஞ்சிருந்தா இதெல்லாம் நம்ம வந்து படிச்சு தெரிஞ்சிட்டு இருக்கலாம், ஆனா நமக்கு தெரியல. நம்ம வந்து வழக்கு தமிழே ரொம்ப அழகு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். மோனோலாரன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காயில ஒரு ஒரு அமிலம் மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இது என்ன பண்ணது, ரொம்ப அழகான விஷயம் பண்ணது. அதாவது தேங்காயே சேர்க்கக்கூடாது, அது வந்து கொழுப்பு சத்தம் வந்து அதிகப்படுத்திடும், அதனாலதான் வந்து ஹார்ட் அட்டாக் வருது அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் கிளப்பி விட்டு, ஒரு காலத்துல தேங்காய் எண்ணெய்ல தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம், நல்ல எண்ணெய்ல தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம், ஐயோ தேங்காயெல்லாம் சாப்பிடாதீங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மள ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுங்க அட்டகாசமா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஏன், தேங்காய் எண்ணெயில இருக்கிற இந்த மோனோலாரன் அப்படிங்கறது வந்து ஹார்ட் பிளாக்கேஜ் வராம, அதாவது இதய அடைப்பு வராம டைரக்டா ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதை நம்ம கிட்ட சொல்லவே இல்லை பாரு, எப்படி ஏமாத்திட்டானுங்க பாரு, உப்பு ஜாஸ்தி ஏறும் அப்படின்ட்டாங்க. சாச்சுரேட்டட் ஃபேட் நல்லதுதான், உடம்புக்கு பெரிய குற்றம் எல்லாம் கிடையாது. மேற்கொண்டு இந்த மோனோலாரின் வேற எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாய்ப்பாலில் மட்டும்தான் இருக்கு. இவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம், அதை நம்ம தவிர்த்துட்டோம். இதனால எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லாம போகுது நிறைய பேருக்கு. இதெல்லாமே இருக்கு சங்க இலக்கியங்கள்ல, ஆனா சங்க தமிழ் நமக்கு தெரியாது. இங்கிட்ட நிறைய பேர் வந்து நீங்க பண்ற வீடியோ எல்லாம் சரிதான், ஆனா அந்த அளவுக்கு ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணலனா, அந்த அளவுக்கு ஆர்டிபிஷியல் மேனுவல்ஸ் யூஸ் பண்ணலனா எப்படி வந்து இவ்வளவு பெரிய பாப்புலேஷனுக்கு சாப்பாடு போட முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கறாங்க. அவங்க எல்லாம் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியில இருக்கும், எங்க அப்பா எல்லாம் வந்து விவசாயிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஐயா ரொம்ப நல்ல விஷயம், இயற்கை விவசாயத்துக்கு பெரிய செலவு கிடையாது ஒண்ணு, ரெண்டாவது அது கொஞ்சம் நாளாகும் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுலாம் எடுத்து வைக்கப்படுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒற்றை நாற்று விவசாயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஜென்ரலா இந்த நாற்று நடுறத பத்திலாம் உங்க எல்லாருக்குமே தெரியும், மொத்தமா அப்படி கையில எவ்வளவு கிடைக்குதோ அவ்வளவு நாற்று எடுத்து நடுவாங்க. அதனால என்ன ஆகுது, அந்த நாற்று எங்க நடப்படுதோ அதை சுத்தி 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டருக்கு நிலப்பரப்புல இருக்கிற அந்த மினரல்ஸ் தான் அந்த செடியால எடுத்துக்க முடியும். அந்த செடி என்ன பண்ணும், என்ன இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு 4-5 பிரிச்சுக்கும், 2 செத்து போயிரும் தலை தொங்கிரும், மீதி 2 வந்து 1 நெல்மணியோ 2 நெல்மணியோ அதிகபட்சமா கொடுக்கும். அதே ஒற்றை நாற்று விவசாயம்னு ஒரு அழகான முறை இருக்கு, ஒரு நாத்தா எடுத்து நடுறது, இதுக்கு எக்ஸ்ட்ராவா 2 நாள் ஆகும்னு வச்சுக்கோங்களேன், ஆனா ஒவ்வொரு செடியிலையும் 4 நெல்மணிகள் 5 நெல்மணிகள் வரும், பெரிய பெரிய நெல்மணிகளா வரும். இது சங்க இலக்கியத்துல இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களோட தாத்தாவோட அப்பா தாத்தாவோட தாத்தா எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் விவசாயம் பண்ணிருக்காங்க. ஆனா நடுவுல வந்த சில பேர் இதெல்லாம் வேஸ்ட், இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, டைம் வேஸ்ட் பண்ணாத, நீ ஏன் கரையான கொண்டு போய் உழுவுறதுக்கு பதில நிலத்துல போடுற, அது உன்னோட நிலத்தோட ஃபர்டிலிட்டியை சாப்பிடுங்கிற மாதிரி ஏமாத்தி நம்ம இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்க இருக்கிற சங்க இலக்கிய ஓலைச்சுவடி எல்லாம் எடுத்து போய் அவன் டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
பேசிக் ஃபார்முலா ஒன்று இருக்கு. பயிர் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதோட ரிசல்ட் என்ன பண்ணும், நுனிய நீ சாப்பிட்டுக்க, நடுவ மாட்டுக்கு போடு, அடிய பூமிக்கு விட்டுரு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நுனியில் என்ன இருக்கும், நெல் இருக்கும், அதை நம்ம சாப்பிட்டுருந்தோம். நடுவில் வந்து வைக்கோல், அதை எடுத்து மாட்டுக்கு போட்டுருந்தோம். வேர் அடியில் இருக்குல்ல, அதை அப்படியே விட்டுரு அப்படிங்கிறாங்க. சத்தியமங்கலம் ஏரியால ஒருத்தர் வந்து கரும்பு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி ஆர்கானிக் ஃபார்மிங் வழியா பண்ணிக்கிட்டு இருக்காரு. எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி கரும்பு போட்டிருக்காரு செலவு பண்ணி. அதுக்கப்புறம் வேற இருக்காம அதுதான் வளைஞ்சு 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 அவருக்கு லாபம் மாட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கு. இப்போ நீர் பாய்ச்சுவதற்கும் இந்த களைகளை எல்லாம் புடுங்கிறதுக்கும் அறுவடை பண்றதுக்கு மட்டும் ஆள் போட்டா போதும். இங்கிலீஷ் மெடிசன்ஸும் இங்கிலீஷ் இன்வென்ஷன்ஸும் உலகத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்கு, அதெல்லாம் எதிர்த்து யாரும் பேசல. ஆனா அது பின்னாடி இருக்கிற வர்த்தகம் அதுதான் பயங்கரமா பயமா இருக்கு. நம்ம கிட்ட ஒண்ணு இல்லைன்னா நம்ம வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். நம்ம கிட்டதான் அற்புதமா ஒண்ணு இருக்கே இல்லையா. அதுக்கப்புறம் எதுக்கு ஆல்டர்னேட்டிவ், புதுசா ஒரு பொருள் வாங்கணும்னா முதல்ல நம்ம வீட்டுல ஆல்ரெடி அந்த மாதிரி ஒரு பொருள் இருக்கா, இதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணோம்ல. அந்த மாதிரி புதுசா ஒரு டெக்னாலஜியை நம்ம எடுத்துட்டு வரணும்னா அதுக்கு முன்னாடி நம்மளோட இலக்கியங்கள்ல நம்மளோட முன்னோர்கள் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்காங்களான்னு பாக்குற அளவுக்கு ஒரு அறிவு வேணும்னா குறைஞ்சபட்சமான சங்க தமிழ் கத்துக்கிட்டே ஆகணும். இல்லாட்டி வேற வழியே கிடையாது. ஆல்ரெடி உள்ளுக்குள்ள 4 சாக்ஸ் இருக்கும், நம்ம போய் புதுசா 2 சாக்ஸ் வாங்கிட்டு வர மாதிரி ஆயிடும். தமிழ் தானே கத்துப்போம், என்ன தப்பு.